எங்கப்பா இவ்வளோ நாள் பூஜை பண்ணியிருக்கு அப்புறம் அதை போட்டுக்கிட்டு அது பொங்கும் பொங்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொங்கும். இதுல இருந்து அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கிறது இங்கே தெரிவிச்சு கொள்கிறார். பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு ஏதோ பொண்ணு சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னோம்னா எங்கள் வீட்டில் எனக்கு ரெண்டு அக்கா பையன் இல்லை அப்படின்னு ரொம்ப வருஷமாக வந்து எங்கள் அப்பா வேண்டிக்கிட்டு இருந்ததுனால ஒரு 10 வருஷம் கழிச்சு 82 அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 93 வந்துட்டு நான் பிறந்தேன். 93 நம்ம பிறக்கும் போது இந்த அம்மனோட அருளால் தான் நம்ம பிறந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இசக்கி கணபதி, இசக்கி அம்மனோட பேர் இசக்கி கணபதி அப்படின்னு சொல்லி தான் இது பேர் வச்சாங்க. இந்த சாமி பார்த்தீங்க அப்படின்னோம்னா எங்கள் பூட்டை வந்துட்டு பிளாக் மேஜிக், அதான் என்னது மந்திரம் தந்திரம், அதில் வித்தக்காரர். அந்த வித்தக்காரர் வந்துட்டு பெங்களூர்லேருந்து இந்த சாமியை வந்து முட்டையிலேருந்து கட்டி கூட்டிட்டு வந்துட்டாப்புல, ரொம்ப பவர்ஃபுல் சாமி அப்படின்னு. அங்கேருந்து வந்து தான் இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த சாமியை வந்துட்டு இந்த 3 கல்லில் வந்துட்டு உருவேற்றி இங்கே வச்சுட்டு போனார். ஏன்னா இந்த மாதிரி சாமிங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி திறந்த வெளியில் இருக்கும் போது தான் யாருக்குமே வந்து கட்டுப்படாமல் எங்கேனாலும் யாரும் அதை பிடிக்கணும் அப்படின்னாலும் அங்கேருந்து அவங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு வெட்ட வெளியில் கோயில் கூட கட்டுறதுக்கெலாம் நாங்கள் கேட்டோம். பெரிய கோயிலெலாம் கட்டுற இல்லை இல்லை, நான் இந்த உடமரத்துக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த உடமரத்துக்குள்ளேயே வந்துட்டு கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிஞ்சே இது ஒரு 70-80 வருஷம் கதை. ஆமாம், 80 வருஷம் கண்டிப்பாக வந்துட்டு இந்த கதை இருக்கும். அப்படி உள்ளது தான் இதை பார்த்தீங்க அப்படின்னோம்னா 3 அம்மன் இருக்குது, பொன் இசக்கி, பூ இசக்கி, மா இசக்கி. இந்த 3 இசக்கி அம்மனும் ஒன்றா இருக்க இந்த முப்பரந்தரி இசக்கி தான் வந்துட்டு இங்கே இருக்கிறது. பார்த்திங்கன்னா இது கேரளா சைடில் கூட இந்த இசக்கி அம்மன்லாம் கூட இருக்கும். இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாருக்குமே இந்த இசக்கின்ற பேர் வந்துட்டு இருக்கும். அதுக்குரிய அம்மன் வந்துட்டு இது தான். எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இசைக்கும் இருக்கும். சில இடத்துல மட்டும்தான் இந்த முப்பரந்தன் இசைக்கியுமே இருக்கும். அந்த 3 இசைக்கியுமே வந்துட்டு இருக்கிற இடமும் இது தான். இந்த அம்மனால் தான் இத்தனை வருஷம் நானும் ஒரு பேர் புகழோடு நல்லபடியாக வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு கூட நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இந்த டிவோர்ஸ்னா ட்ரிப்பில் இந்த அம்மனை பற்றி நிறையா விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன சொல்கிறது, ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நினச்சாங்க, குழந்தை இல்லைன்ற கவலைப்படுறவங்களாம் இந்த கோயிலில் வந்து இந்த அம்மன்கிட்ட வந்து கேட்டு குழந்தை பிறந்தோடனே தொட்டில் பிள்ளை வாங்கி வைக்கிறாரா, அந்த சீல பிள்ளை அப்படிவாங்க, அந்த தொட்டில் வாங்கி வச்சு அம்மனுக்கு பொங்கல் வைக்கிறேன்னு வேண்டிட்டு போனால் கண்டிப்பாக வந்து அது நடந்துருக்கு. நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக ஒரு டிரைவர் அண்ணன் வந்துட்டுருக்காரு. அந்த அண்ணன் கூட அவங்களுக்கு குழந்தையில கல்யாணம் ஆகி 4 வருஷம் அப்படின்னும் போது இங்கே வந்து வேண்டிட்டு போனாப்புல இருந்தால் அடுத்த வருஷம் பொண்டாட்டி பிள்ளையோட வந்து பொங்கல் வச்சு அந்த தொட்டில் புள்ளெல்லாம் வாங்கி வைக்கிற சொல்லிட்டு போனாங்க. அவங்களுக்கும் 4 வருஷம் நினச்சி இன்ன வரைக்கும் அவர் தான் எங்களுக்கு டிரைவராக இருந்தானே வராப்பில். அவர் தான் வந்துட்டு இந்த கோயிலுக்கு எங்கள் கூட வர முடியல, அவரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு போவார். இந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் தான். இதை பற்றின மற்ற விஷயங்கள் இன்னும் நான் வந்து 93 வந்த வரலாறு சொன்னேன், 1993 அதுக்கு முன்னாடி உள்ள சம்பவங்கள்லாம் என் தாய் அவர்கள் வந்து சொல்வார்கள். அவங்க அனுப்பிச்சு வைக்கிறேன், நான் பொங்கலுக்கு வைக்க போகிறேன். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் எனக்கு எங்கள் எப்போ பிறந்தது, நாங்கள் 3 பேர் பொண்ணுங்க, பையன் கிடையாது எங்கள் வீட்டில். அப்போ வந்து இது எங்கள் அம்மா கனவுல சொல்லியிருக்குது. எங்களுக்கு இந்த கோயிலே தெரியாது. இந்த கோயில் வந்து எங்கள் அப்பாவோட அம்மா வழி தான் இது. அப்பா வழி கூட கிடையாது, அம்மா வழி. அவர் வந்து அவர் ஒரு மந்திரவாதி, அவர் முப்பந்தரத்துலேருந்து எடுத்து வந்து இங்கே ஒன்று போட்டு சாமி கும்பிட்றாரு. பாட்டிக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை. அப்போ தான் அது பேர் விட்டு தான் எங்கள் அப்பா பிறந்தாங்க. 3 பேர் அவங்களுக்கு கூட பிறந்தவங்க மொத்தம். அப்பா ஒன்று, சித்தப்பா ஒன்று, தம்பி ஒன்று, இல்லை இல்லை தங்கச்சி, தங்கச்சி ஒன்று, தம்பி ஒன்று, எங்கள் அப்பா 3 பேர். அதில் அப்பாவுக்கு அப்பா மட்டும்தான் இருந்தது. அத்தைக்கு குழந்தை பிறந்து அத்தை இறந்துட்டாங்க. சித்தப்பா சின்ன வயசுலேயே இருந்தார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்களுக்கு வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கேட்டதால் நான் வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்கிறேன். என்னோடய எல்விக்கு வாணி பேர் இந்த இசக்கி அம்மன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சின்னு சொல்லிட்டு அது கனவுல சொன்ன அடையாளத்தை வச்சு நாங்கள் வந்தோம். வரும்போது நான்லாம் சின்ன வயசு, ஒரு 4வது படிச்சுட்டு இருப்பேன். அப்போ ரொம்ப நாள் கழித்து நாங்கள் அப்படி வரும்போது ரொம்ப காடு பஸ்ஸு கிஸ்ஸு எதுவுமே கிடையாது, ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இந்த இடங்கள்லாம்.
அப்படி கஷ்டப்பட்டு இந்த கோயிலுக்கு வந்தோம். வர வழியில் அம்மாவுக்கு அந்த தெய்வம் இருக்கிறதால அம்மா வந்து எங்களுக்கெல்லாம் எதுவுமே கொடுக்காமல் ஒண்டியாகவே வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க. என்ன இப்படி சாப்பிட போகிறாங்க, எங்கள் அப்பா பயந்தாங்க செத்து போயிடுவாளோ அப்படின்லாம் பயந்தாங்க. ஆனாலும் நாங்கள் வந்து வந்து கண்டுபிடிச்சிட்டோம். மூணு எங்கள் அப்பா மூணு பொண்ணுங்களையும் வச்சுட்டு அம்மாவையும் கூட்டிகிட்டு அம்மா ஒரு மாதிரி மென்டல் மாதிரி ஆகிட்டாங்க. அந்த சமயத்தில் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கோயிலுக்கு வந்தோம். வந்து குளிக்க வந்து அவங்க ஒருத்தருமே தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கிணத்துல போய் கேட்டாங்க, கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டான். அதோட எங்கள் அம்மா அந்த இசைக்கே சொல்லிச்சு, நீ எனக்கு தண்ணி தரலன்னா உன் கிணறு பாலாக போயிடும்னு சொல்லிட்டு. அது ஒரு பெரிய கதை ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பையன் போய் அவங்க அப்பாட்ட சொல்லி அவங்க அப்பா ஆள்லாம் கூட்டு வந்து எங்களை அடிக்கிறதுலாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதோடு நாங்கள் அப்படிலாம் சொல்ல இப்படி சொல்ல அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அதுலேருந்து அழுக்கு தண்ணி தான் இருந்தது. அதை எடுத்து குளிச்சுட்டு வந்து வந்து சுற்றி கும்பிட்டுட்டு பட்னி பசியோடு நாங்கள் போயிட்டோம். போ ரொம்ப சாப்பிடலாம் முடியாது, ஏன்னா நடந்து தான் வரணும், நாசயத்துலேருந்து நடந்தே வருவோம். அழுதுகளும் போயிட்டு கொஞ்ச நாளாக எங்கள் தம்பி நின்றுட்டான். அப்புறம் தம்பி இப்போ பிறந்ததுக்கு அப்புறமா திருப்பியும் நாங்கள் அந்த கோயிலுக்கு வந்தோம். வரப்போ பொங்கல் வச்சோம். வைக்கிறப்போ வந்து யாருமே இந்த ஊருக்குள்ளே இடமும் கொடுக்கல, அருவா கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஓலை கொடுக்க மாட்டாங்க, ஒரு கரண்டி கொடுக்க மாட்டாங்க, ஒரு தண்ணி தர மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுவோம் நாங்கள் தண்ணிக்கெலாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனாலும் நாங்கள் அங்கே தெருவில் கிணறுலாம் வந்து ரொம்ப பெரிய நிறைய கொண்டு போய் தண்ணி பிடிக்கணும். ஆனால் அந்த கிணத்துலையும் போட்டு தண்ணி இல்லாமல் அவ்வளோ ஆழத்தில் இருக்கிறதுல எடுத்துகிட்டு வந்து கழுவி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இப்படியே வருஷம் வருஷம் அப்படி அதுலேயே நாங்கள் நல்லா இதுவாக ஆகிட்டோம். தம்பி பிறந்து நாங்கள் ரொம்ப கொஞ்சம் நல்லா ஆகிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு அக்கா கல்யாணம் ஆச்சு. அக்கா கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் அக்காவுக்கு ரெண்டு பொண்ணு இருந்துச்சு. எனக்கு கல்யாணம் எனக்கு ரெண்டு பொண்ணு தான் இருந்துச்சு. பையனில் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆச்சு. அப்புறம் தம்பிக்கும் கல்யாணம் ஆச்சு. இப்படி எல்லாருக்குமே கல்யாணம் ஆச்சு. ஆனால் தங்கச்சிக்கு அப்புறம் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கு ரெண்டு பொண்ணு இருந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் அக்காவுக்கும் பொண்ணு எனக்கும் பொண்ணுன்னு எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க, வாரிசு இல்லையே அப்படின்னு சொல்லி. அப்போ இவன் வந்து கனவுல வந்து சொன்னது தான், இந்த அம்மன் வந்து எசக்கியம்மன் இது மாதிரி என்னோடய திருநேர் எடுத்து நீ வெய், அவன் கண்டிப்பாக பையன் பிறக்கும் அப்படின்னு. அதனால எங்கள் வீட்டுக்காரும் அதுக்கு சம்மதிச்சு அதில் நான் வருஷம் வருஷம் வந்து கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை வச்சு அடுத்த மாதமே எனக்கு என் பையன் நின்று அப்புறம் அவனுக்கு நாங்கள் பேரும் இந்த எசக்கியம்மன் பேர் தான் பிள்ளையார் பேரையும் இதையும் சேர்த்து இசக்கி கணபதினு வச்சுட்டோம். வச்சு இப்போ நாங்கள் வருஷம் வருஷம் பொங்கல் இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அப்போ எங்களுக்கு எதுவுமே தரமாட்டேன்னு நாங்கள் ரோ அப்படியே வெளியில் இந்த தெருவில் படுத்து படுத்து எழுந்துச்சு போவோம். சாயந்தரம் வந்து பொங்கல் வைப்போம், நைட்டு இருட்டில் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போக முடியாது, பொண்ணுங்களை கூட்டிகிட்டு நம்ம எங்கேயும் போக முடியாதுன்றதால நாங்கள் அங்கேயே படுத்து கிடப்போம் அந்த காட்டுக்குள்ளே. படுத்து கிடந்துட்டு காலையில் விடிகாலம் எழுந்துச்சு போவோம். அப்படி இருந்த ஊரில் இப்போ வந்து எல்லாருமே வந்து கும்பிடுறாங்க. அது எப்படின்னு எனக்கும் தெரியல. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு குளிக்க தண்ணி தராத கிணறு பாலடைஞ்சு தான் இருக்குது இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு. இதோடு நாங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம், வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். சாமி வந்து கும்பிட்டுட்டு போகிறோம். வருஷம் வருஷம் வந்து பொங்கல் வைக்கிறோம். இனிமேல் எனக்கு என்ன இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி ரெண்டு பொண்ணு கல்யாணம் ஆகி ரெண்டு பேருக்கும் அதில் ஒரு குழந்தை இதில் ஒரு குழந்தை ரெண்டு பேருக்குமே கொடுத்துட்டாங்க. அதில் இனிமேல் என் பையன் அவள் பேர் விட்டுருக்கேன். அவள் வந்து எல்லா தொழிலையும் நல்லபடியாக வச்சு அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் குழந்த குட்டியோடு அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் அவளுக்கு இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அது மாதிரி இன்னும் நான் இருக்கிற வரைக்கும் அப்புறம் என் பையன் செய்வான் அப்படின்னு இதே பொங்கல் அவன் வைப்பான் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த ஊரில் எல்லாருமே இப்போ வந்து கும்பிடுறாங்க, வந்துக்கிட்டு போய்கிட்டு சாமி கும்பிடுறாங்க. இப்போ எல்லாருமே செய்கிறாங்க. கோயில் வந்து இப்படி தான் இருக்கும். பிறந்ததுலேருந்து நான் எனக்கு தெரிஞ்ச விவரத்துலேருந்து இந்த கோயில் இதே மரம் இதே மாதிரி இந்த சின்ன சின்ன இது மட்டும் சிலை மாதிரி இல்லாமல் ஒரு கல் மாதிரி வச்சு இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டேன். ஆனால் வேறு மாதிரி கதைலாம் சொல்லணுன்னா அது ரொம்ப லென்த்தாக இருக்கும், அதெல்லாம் சொல்ல முடியாது. இவ்வளோதான். ஐஸ்கிரீம் கலக்கறது.